விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா. Let's do it.
की जय, जय राधा रानी की जय, वृंदावन धाम की जय, जय सतगुरु मूर्ति की जय, समस्त भक्त मंडली की जय, कालिंदी कुल वन कुंज कुटीर ये केतकी गंधयुत मंद समीरे राधा कल्याण वैभव सरस समुल्लसित दिव्य वसंते चंपकाशोकादि कुसुम सुगंधे राधा कल्याण वैभव मंदार चंदनादि पिटपि बीते वृंदावने प्रेम मधुर गीते राधा कल्याण वैभव எங்கயோ 1500 மைல் தள்ளி இங்க நாம் ராதா கல்யாண உற்சவத்தை பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஒரு அனுபவம் நமக்கு இங்கே கிடைக்கிறது. அதை பகவான் கண்ணன் எந்த இடத்துல இந்த கல்யாண உற்சவத்தை பண்ணிட்டானோ அப்பேற்பட்ட பிருந்தாவனம் அந்த லீலாஸ்தலம் அந்த நிகுஞ்சம் அங்கே இருந்து இதை அனுபவித்தால் எப்படி இருக்கும். களிந்தி கூலவன குஞ்ச குட்டீர நாம் இன்னைக்கு பார்க்குற பிருந்தாவனத்தை வச்சுண்டு இந்த கதையெல்லாம் கேட்கக்கூடாது. இன்னைக்கு நாம் பார்க்குற பிருந்தாவனம் ஒரு சிட்டி மாதிரி இருக்கு. வருஷத்துக்கு வருஷம் இப்படி கட்டடங்கள்லாம் கட்டின்னு போகிறானேன்னு ரொம்ப தாபமாக இருக்குது. ஆனால் நாமளே கட்டுறமே போய் அங்கே இருக்கிற ஒரு மகாராஜிட்ட கேட்டேன், இவர் இப்படி பிருந்தாவனத்தையே மாற்றின்னுருக்காளேன்னு. அவள் எதை வேணான்னு மாற்றட்டோங்கிறார். இவர் 10 ஃப்ளோர் வேணான்னு கட்டட்டும், அப்பார்ட்மெண்ட் வேணான்னு கட்டட்டும், தரைக்கு மேலே தானே கட்ட முடியும். அந்த தரை ராதையும் கிருஷ்ணனும் விளையாடின தரை தானேங்கிறார். அவர் எங்களுக்கெல்லாம் அந்த தரையை மாற்ற முடியாது, அவனால் கட்டணத்தை தான் கட்ட முடியும். எங்களுக்கு எங்கள் பிருந்தாவனம் மனசில் இருக்குன்னார் அவர். அதனால் பிருந்தாவனம்ங்கிறது இன்றைக்கி பார்க்குற பிருந்தாவனம் அந்த சாநித்தியத்தில் இருக்கே தவிர, அன்னைக்கு கல்யாண உற்சவ காலத்திலேயோ ஒரு 500 வருஷம் மகாப்பிரபு பிருந்தாவனத்துக்கு வந்த காலத்திலேயோ இருந்த பிருந்தாவனம் வேற, இப்போ பார்க்குற பிருந்தாவனம். களிந்தி கூலவன குஞ்ச குட்டீரே, ஜலத்துக்கு தாரித்திரம் இல்லாத காலம், அந்தந்த ரித்துக்களில் அந்தந்த அந்தந்த இயற்கை பிரகிருதி அந்தந்த காலத்தில் சரியாக இருந்த காலமாக இருந்ததுனால பெரிய பெரிய மரங்களும் அதில் அப்படியே சுற்றின்னு போகக்கூடிய பெரிய கொடிகளும் அது அப்படியே படபடபடன்னு சடசடன்னு சாஞ்சு ஒரு பெரிய பெரிய நிகுஞ்சங்களை ஏற்படுத்தின அழகும் களிந்தி கூலவன குஞ்ச குட்டீரே. அந்த அந்த யமுனை கரைக்கு பக்கத்திலேயே கேதகி கந்தயுத நிறைய தாழம்பு கொத்து 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 குத்தாக கிளம்பியிருக்கான். இதுலேருந்து ஆச்சரியம் என்னன்னா மகான்களுடைய வாக்கு ஒன்றா இருக்கும். ஊத்துக்காடு வேங்கடகவி, தாழை மடல் நீத்து நோக்கும் முல்லை பார்க்கும் என்ன சௌக்கியமா என்று கேட்கும் அடமொழி பேசிட இதுவோ பொழுதெனவோ அத வரும் மாதவன் ரொம்ப
புயல் காத்து மாதிரி காத்தடிச்சாலும் ஹிம்சையா இருக்கும். அப்படியே வவவாயு சுகஸ்பரிசகான்னார் பாகவதம் கிருஷ்ணாவதார காலத்தில். அந்த அடிக்கிற காத்து உடம்புக்கு ஹிதமான காத்து, சுகந்தத்தோட வருது. கேதகி கந்தயுத மந்த சமீரே சரசசமுல்ல சித திவ்ய வசந்தே சம்பகாசோகாதி குசுமல சுகந்தே. அழகான ஒரு ஒரு ரசத்தோடு கூடின வசந்த ருத்து. சரச சமுல்லசித திவ்ய வசந்தே சம்பக புஷ்பம். சில புஷ்பங்கள் நாம ஷோடசோபச்சாரம் பண்ணி கலப்பினாலும் நம்ம ஊரில் கிளம்ப மாட்டேங்கிறது. அதில் இந்த கதம்பம் சம்பகங்கள்லாம் அது சில இடங்களில் தான் கிளம்புறது. பிருந்தாவனத்தில் தான் கதம்பம், கதம்ப மரம், தமால மரம், இது ரெண்டும் பிருந்தாவனத்தில் மாத்திரம்தான் கிளம்புறது. இங்கே எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கிளம்ப மாட்டேங்குது. சம்பகாசோகாதி குசும சுகந்தே மந்தார சந்தனாதி விடபி வீதே. அந்த பாதை யமுனா தீரம் முழுக்க நிறைய மாறி பாரிஜாதம் மந்தாரம் தாழை முதலிய அத்தனை புஷ்பங்களும் மரங்களும் கொடிகளும் செடிகளும் பூத்து குலுங்க அந்த இடத்துல ஒரு நிகுஞ்சத்தில் ராதையும் கிருஷ்ணனும் தொயிஷ்யாமே நித்ய பிரணயினி விதக்தே ரசனிதம் கூட வந்த அத்தனை சகிகளும் அப்படி கிளம்பிவிட்டா வாசலுக்கு போயிட்டா உள்ளப்ப கிருஷ்ணனும் ராதையும் மாத்திரம்தான். அந்த கிருஷ்ணன் அங்க இருக்கிற அந்த ராதைய தல்பாந்தம் கிருதகபட கண்டூதி விகித ஸ்மிதேயாதே பஜந்தியாகா தல்பாந்தம். அந்த படுக்கையில் வெட்கப்பட்டுண்டு அந்த கிசலைய சயனத்தில் ஓரமாக உட்கார்ந்துட்டுருக்கிற ராதைய தன் பக்கத்தில் கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்காத்தி வச்சுண்டு த்வயீஷ்யாமே நித்யே ஹே பார்த்த ஹேர்ஜுன சகே குருநந்தனேதின்னான் அர்ஜுனன். ஒரு தடவை கூப்பிட்டா மாதிரி கிருஷ்ணன் இன்னொரு தடவை கூப்பிட மாட்டானா ஃப்ரெண்டையே. அப்போ பிரியான ராதையை எப்படி கூப்பிட்டுருப்பார். த்வயீஷ்யாமே நித்யே பிரணயினி விதக்தே ரசனிதோ. ஹே பிரணயினி, பிரணயினம் பிரணயம்னா பிரேமை. அப்பேற்பட்ட பிரேமை உள்ளவளான ராதே பிரியே 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 சாருசீலேனார் பத்தொன்பதாவது அஷ்டபதி. பூயோ பூயா சுதிருடமதிராக திருப்பி 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 இதையே சொல்லிட்டே இருக்காராம். த்வயிஷ்யாமே நித்ய பிரணயினி உங்கிட்ட சுதிருடமதிஹி எனக்கு நீ என்ன பார்த்து ஈஸியா சொல்லிட்டு போயிட்டையே. உன்னுடைய மூஞ்சி எல்லாம் கலர் மாறி இருக்கு, உதடெல்லாம் புண்ணு இருக்கு, மார்பிள் எல்லாம் கிரி ரத்தம் வருது, அப்புறம் கலர் உன் மார்பிள் ஏதோ ஷேப்பு கலர்லாம் இருக்குது அப்படின்னு என்னை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீ சொன்னையே, நான் அப்படியா இருக்கேன். சுதிருடமதிகி அந்த ஆறாவது அஷ்டபதியில் அவர்களை விட்டு விலகினதோட சரி, அதுக்கப்புறம் உன்னையே நினச்சிண்டு சுதிருடமதிகி இது மாதிரி கிருஷ்ணன் அப்படின்னா பிரகர்ஷேன அவ அதை விட இன்னொரு இடத்துல பிரியம் கிடையாதுன்னு அர்த்தம். பிரேஷ்டம் பிரியேதரமிக பிரதிபாஷமானம் அப்படின்னு தான் பிரணயகீதத்துக்கு முன்னாடி உள்ள அவதாரிக்க பாகவதத்தில் கோபிகைகள் பிரேஷ்டங்கிறார். கோபிகைகள் கிருஷ்ணனை பிரேஷ்டன்னா அவனை விட பிரியம் வச்ச இடம் வேற இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பிரிய பிரிய பாத்திரம் அப்பேற்பட்ட கிருஷ்ணன் இப்படி அவளை பார்த்து இப்படி கெஞ்சி பேசிகிட்டே இருக்கானா திருப்பி 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 சொன்னதையே சொல்கிறான். ஜய ஜய ஸ்ரீமதி ரிஷபானு நந்தினி பரிபாலித விரஜ ராஜதானி. அந்த ராதையை பக்கத்தில் உட்காந்து வச்சுன்னு இப்படிலாம் கொஞ்சம் ராரா திருப்பி திருப்பி பூயோ பூயா
பிரஜராஜநந்தன ஹிருதயானந்தினி. விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.